அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்பொழுது கொரோனா என்ற கொள்ளை நோயின் காரணமாக இந்திய அரசாங்கமும் தமிழக அரசும் 21 நாட்களுக்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதுபோன்று பள்ளி வாசல்களில் மக்கள் ஒன்று சேர்ந்து கூட்டுத் தொழுகை நடத்த வேண்டாம் எனவும் மக்கள் நலன் சார்ந்து அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுபோன்ற நேரங்களில் மக்கள் பள்ளிக்கு வர முடியாத சூழல்களில் நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே தொழுது கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கில் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக பலவிதமான சந்தேகங்கள், கேள்விகள் மக்களிடம் ஏற்பட்டுள்ளது. அதை தெளிவுபடுத்தும் விதமாகத்தான் இந்த பதிவு இங்கே பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் மழை பொழியக்கூடிய குளிரான இரவு நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் பள்ளிக்கு வர வேண்டிய கட்டாயம் இல்லை, உங்களுடைய வீடுகளிலேயே தொழுது கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்யுமாறு முஅத்தினுக்கு பாங்கு சொல்பவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அதை அடிப்படையாக வைத்துதான் இன்றைக்கு மக்கள் கூட்டுத் தொழுகைக்கு பள்ளிக்கு வர முடியாத நிலையிலே வீடுகளில் தொழுது கொள்ளுமாறு நாம் நம்முடைய ஜமாத் அறிவிப்பு செய்திருக்கிறது. இந்த மாதிரி சூழல்களில் வந்து பாங்கு சொல்லும் பொழுது இரண்டு விதமான முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள். அதில் முதலாவது முறை என்னவென்று சொன்னால், சஹீஹுல் புகாரியில் 632 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு, அந்த செய்தியின் பிரகாரம் நாம் எப்பொழுதும் வழமையாக சொல்லக்கூடிய பாங்கை அப்படியே சொல்லிவிட்டு அதனுடைய இறுதியில் வந்து உங்களுடைய வீடுகளிலேயே தொழுது கொள்ளுங்கள் அல்லது உங்கள் இருப்பிடங்களிலேயே தொழுது கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்குமாறு கூறினார்கள் என இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இது ஒரு முறை, நாம் எப்படி வழமையாக பாங்கு சொல்கிறோமோ அதே மாதிரி பாங்கு சொல்லிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை முடித்த பிறகு அலா சல்லூஃபி புயூத்திக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து நாம் ரெண்டு தடவை சொல்லிக்கலாம். அது அலா சல்லூஃபி ரிஹாலிக்கும் எல்லாமே ஒரே அர்த்தம் தான். உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய இருப்பிடங்களில் தொழுது கொள்ளுங்கள் அப்படிங்கிற வாசகத்தை வந்து நாம் என்ன செய்யலாம், சொல்லிக்கொள்ள வேண்டும். இன்னொரு முறை என்னவென்று சொன்னால், அந்த ஹையால சலா அப்படின்னு வருது பாருங்க, இந்த ஹையால சலா என்பதற்கு பதிலாக சல்லூஃபி புயூத்திக்கும் அது அலா சல்லூஃபி ரிஹாலிக்கும் என்ற வாசகத்தை நம்ம சொல்லிக் கொள்ளலாம். இந்த ஹையால சலா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், நீங்க தொழுகைக்கு வாருங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப தொழுகைக்கு வாருங்கள், ஹையாதல் ஃபலா வெற்றியை நோக்கி வாருங்கள் அப்படின்னு சொல்லி வாருங்கள் என்ற அந்த இரண்டு அழைப்பையும் நீக்கிவிட்டு நாம் என்ன செய்யலாம், இந்த இரண்டு அழைப்புக்கு ஹதீஸ்ல வந்து ஹையால சலா என்ற இடத்தில் சொல்ல சொன்னார்கள் இருக்குது. ஹையாதல் ஃபலா என்ற வாசகத்தை சொன்னார்களா இல்லையான்னு அந்த ஹதீஸ் செய்யப்படல, சொல்லப்படல. ஆனால் ஹையால சலா என்ற வாசகத்தை எதற்காக விட சொன்னார்களோ அதே காரணம் ஹையாதல் ஃபலா என்பதற்கும் என்ன செய்யும், பொருந்தும். ஏன்னா ஹையால சலாவும் பள்ளியை நோக்கி வாருங்க, தொழுகைக்கு வாருங்க அழைப்பது தான், ஹையாதல் ஃபலாவும் வெற்றியை நோக்கி வாருங்க அழைக்கிறது தான். இப்ப பாங்கு சொல்வதுடைய நோக்கமே என்ன, நீங்க வீட்டில் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்வதுதான் இந்த பாங்கினுடைய நோக்கம். அதனால ஹையால சலா என்பதற்கு பகரமாக சொன்னார்கள் என்று வந்தாலும் ஹையால சலா என்பதை சொல்ல வேண்டாம் என்பதிலிருந்தே ஹையாதல் ஃபலா என்பதையும் சொல்ல வேண்டாம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஏன்னா இரண்டுமே அழைக்கக்கூடிய ஒரு வாசகம் தான். அப்ப அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் சொல்லி முடிச்ச பிறகு சல்லூஃபி புயூத்திக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை, அது அலா சல்லூஃபி ரிஹாலிக்கும் அப்படிங்கிற அந்த வாசகத்தை வந்து நாம் ரெண்டு தடவை சொல்லிக் கொள்ளலாம். ஹையால சலா ஹையாதல் ஃபலா சொல்ல வேண்டியது இல்லை. இதுவும் ஒரு வழிமுறையாக காட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆதாரம் வந்து சஹீஹ் புகாரியில 901 ஹதீஸ் செய்யப்பட்டிருக்கு, பாங்கு சொல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த சல்லு அந்த வார்த்தை இருக்கு பாரு, ஹையால சலா ஹையாதல் ஃபலாக்கு பதிலாக சொல்லக்கூடிய வாசகம் அல்லது பாங்கு நாம முழுமையா சொல்லிட்டு இறுதியில் சொல்லக்கூடிய அந்த வாசகம், இதை வந்து சிறு சில வார்த்தை வித்தியாசங்களோட ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு.
உதாரணமா புகாரி 632 செய்தியில வந்து சல்லூஃபி ரிஹாலிக்கும் அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மாதிரி சயுல் புகாரி 666 செய்தியில வந்து அலா சல்லூஃபி ரிஹால் அப்படின்னு செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாதிரி புகாரி 901 ஹதீஸ்ல வந்து சல்லூஃபி புயூத்திக்கும் என்ற வார்த்தையால் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுபோன்று முஸ்லிம் 1240 செய்தியில வந்து அலா சல்லூஃபி ரிஹாலிக்கும் அப்படின்னு, அலா சல்லூஃபி ரிஹால் அப்படின்னு வந்திருக்குது, அலா சல்லூஃபி ரிஹாலிக்கும் அப்படின்னு செஞ்சிருக்குது வந்திருக்குது. இந்த வார்த்தை சின்ன சின்ன எல்லாம் ஒரே பொருள் தான், அவங்க வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள், இருப்பிடங்களில் தொழுது கொள்ளுங்கள் என்ற ஒரே பொருள் தான். என்றாலும் சின்ன சின்ன வார்த்தை மாற்றங்களோடு வந்திருக்கிறது. நாம் எந்த வார்த்தையை வேண்டுமானால் என்ன செய்யலாம், சொல்லிக் கொள்ளலாம். அடுத்து மற்றொரு கேள்வி என்ன கேள்வி எழுதி சொன்னோம்னா, சுபு தொழுகையில வந்து அஸ்ஸலாத்து ஹைரும் மினன்னோம் சொல்லணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதை வந்து மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் தொழுதாலுமே அஸ்ஸலாத்து ஹைரும் மினன்னோம் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னு சொன்னா தொழுகை தூக்கத்தை விட தொழுகை மேலானது. நம்ம பள்ளிக்கு வந்தாலும் தூக்கத்தை விட தொழுகை மேலானது தான், வீட்டில் தொழுதாலும் தூக்கத்தை விட தொழுகை மேலானது தான். அதனால சுபு பாங்கில ஹையால சலா ஹையாலல் ஃபலாக்கு பதிலாக நாம சல்லூஃபி புயூத்திக்கும் என்றோ அலா சல்லூஃபி ரிஹால் என்று நம்ம சொல்லுவோம். அதுக்கு பிறகு அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் நாம் என்ன செய்யணும், அதை சொல்லணும். அதுவும் அதை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஹதீஸ்கள் என்ன கிடையாது, ஆதாரம் கிடையாது. அதை வந்து நம்ம என்ன செய்யணும், சொல்லித்தான் ஆகணும். இந்த விளக்கங்களை நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிந்து அல்லாம் அல்லா அளித்துவதும் காட்டிய வழிமுறைப்படி இந்த பாங்கு முறையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். வாஹத் அவான் அலஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.